ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மக்கிட்ட வந்து ஒரு எம்ஐ டிவி வந்திருக்கு. அதனோட மாடல் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா L32M5AI. இதுதான் இதனோட மாடல் நம்பர். இப்போ இதில் என்ன ப்ராப்ளம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நான் காமிக்கிறேன். இப்போ இதில் டிஸ்பிளேயில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி லைன்ஸ் வரதான் இதனோட கம்ப்ளைண்ட்டு. இப்போ இந்த கம்ப்ளைண்ட்டை வந்து நம்ம ரெடிஃபை பண்ண போகிறோம். இது டிஸ்பிளே இப்போ டிவி ஆன் ஆகிட்டு இருக்கு, அதனால் இந்த சென்டரில் மட்டும் இந்த மாதிரி பார் வருது. டிவி ஆன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக இந்த டிவி ஃபுல்லாகவே பார் பாராக வருது. ஆக்சுவலாக இது பேனலுக்கு போகக்கூடிய ஏதோ ஒரு வோல்டேஜ் மட்டும் மிஸ் ஆகிருக்கு. இப்போ அது எந்த வோல்டேஜ் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ இது வந்து நம்ம பேக் டோர் ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பேனல் வோல்டேஜ் வந்து ப்ரெசென்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா வந்து போர்டு சைடு கம்ப்ளைண்ட் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஃபைனல் அவுட்புட்டுக்கு வந்துக்கலாம். இப்போ போர்டு வந்து ஆன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஜஸ்ட்டு வந்து மல்டிமீட்டரை யூஸ் பண்ணி வோல்டேஜ் எல்லாமே ப்ரெசென்ட் ஆகுதா இல்லை ஸ்கேலர் போர்டு சைடே பிரச்சனை ஆகிருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஸ்கேலர் போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா விஜிஹெச் விஜிஎல் எல்லா வோல்டேஜுமே ப்ரெசென்ட் ஆகுதா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம மெயினாக செக் பண்ண போகிறோம். இப்போ இந்த இடத்துல விஜிஎல் வந்து நம்ம செக் பண்ணுறோம். விஜிஎல் பார்த்தீங்க அப்படின்னா 6.3 வோல்டேஜ் வந்து எக்ஸாக்டாக ப்ரெசென்ட் ஆகுது. அடுத்தது நம்ம செக் பண்ண வேண்டிய பாயிண்ட் வந்து விஜிஹெச். இதில் நம்ம விஜிஹெச் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 22 வோல்ட்டு, அதுவும் பக்காவாக ப்ரெசென்ட் ஆகுது. அடுத்தது விடிடி செக் பண்ணுறேன், விடிடி வோல்டேஜ் செக் பண்ணுறேன், அதுவும் 3.3 வந்து ப்ரெசென்ட் ஆகுது. அடுத்தது விஜிஎஃப் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கல, இந்த வோல்டேஜ் நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போ இந்த வோல்டேஜுமே வந்து 33 வோல்டேஜ் வந்து ப்ரெசென்ட் ஆகுது. இப்போ இதில் வந்து மெயினாக விஜிஹெச் விஜிஎல் ப்ரெசென்ட் ஆச்சு அப்படின்னாவே ஸ்கேலர் போர்டு சைடு வந்து டிசி டு டிசி எந்த கம்ப்ளைண்ட் இல்லை அப்படிங்கிறது வந்து நம்ம ஃபைனலைஸ் வரலாம். அதனால் இப்போ நம்ம வந்து சைடு காஃப், இந்த மாடலில் வந்து சைடு காஃப் வந்து வரும். அந்த சைடு காஃபில் ஏதாச்சும் வோல்டேஜ் வந்து மிஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ண போகிறோம். அதுக்கு இப்போ நம்ம பேனலை ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணுறோம். இப்போ நம்ம பேனல் ஓப்பன் பண்ணி செக் பண்ணதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வரக்கூடிய விஜிஹெச் வோல்டேஜ் வந்து மிஸ் ஆகிருக்கு. இப்போ இந்த காஃபினோட டேட்டா ஷீட் வந்து ஆன்லைனில் நெட்டில் அவைலபிள் இருக்குது. இந்த இடத்துல இதனோட டேட்டா நம்பர் வந்து டேட்டா நம்பர் வந்து இந்த இடத்துல இருக்கும். இந்த காஃபினோட நேம் இருக்கும். இந்த நேம் எடுத்துகிட்டு நம்ம போட்டோம் அப்படின்னா இதனோட வோல்டேஜ் சார்ட் வந்து நம்மளுக்கு கிடச்சிடும். அந்த வோல்டேஜ் சார்ட்டை வச்சு நம்ம இந்த இடத்துல என்னென்ன வோல்டேஜ் வருது அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து மிஸ் ஆயிருந்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜிஹெச் வோல்டேஜ் வந்து மிஸ் ஆயிருக்கு. அதனால் இந்த விஜிஹெச் வோல்டேஜ் வந்து நம்ம எடுத்துட்டோம். எடுத்துகிட்டு இது டைரெக்டாக வந்து ஒரு ஜம்பர் ஒயர் யூஸ் பண்ணி நம்ம வந்து வெளியே அவுட்புட் லைனுக்கு எடுத்துகிட்டு வரோம். எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ வந்து இது டைரெக்டாக வந்து விஜிஹெச்சோட வந்து நம்ம பைபாஸ் பண்ண போகிறோம். இப்போ இதை பைபாஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன மாதிரி ரிசல்ட் வருது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கிறோம். இப்போ நம்ம எடுத்துகிட்டு வந்த அந்த விஜிஹெச்னோட ஒயரை வந்து டைரெக்டாக வந்து நம்ம விஜிஹெச் பாயிண்ட்லேயே வந்து டைரெக்டாக வந்து ஜம்பர் அடிச்சிருக்கோம். இப்போ இப்படி கொடுத்துறனால இந்த விஜிஹெச் வோல்டேஜ் பேனலுக்குள்ளே போகக்கூடிய வோல்டேஜ் மிஸ் ஆகிருக்க வோல்டேஜ் வந்து டைரெக்டாக வந்து ட்ரைவ் ஆக ஆரம்பிக்கும். இப்போ நம்ம வந்து டிவி வந்து ஆன் பண்ணுறோம். கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இதனோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு சொல்லி காமிக்கிறோம். நம்மளுக்கு டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் கண்டிஷன் என்னவோ அந்த கண்டிஷனுக்கு வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. தேங்க்யூ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சர்வீஸ் சப்போர்ட் வேணும் அப்படின்னா நம்பர் கொடுத்துருக்கு, இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது ஆக்சுவலாக வந்து நம்ம கஸ்டமர் ஒருத்தர் வந்து திருச்சியிலேருந்து அனுப்பிச்சிட்டு இருந்தார். இன்றைக்கி தான் ரிசீவ் ஆச்சு, இன்றைக்கி அதை ரெடி பண்ணி ரிட்டன் கொடுக்குறோம். சர்வீஸ் சப்போர்ட் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக சர்வீஸ் சப்போர்ட் கொடுக்குறோம். தேங்க்யூ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.